வணக்கம். லைன் செய்திகளுக்காக லைன் டி புவனேஸ்வரியுடன் இணைந்த ஷமிரா. தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் 101வது நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கியது ராணிப்பேட்டை லிபர்டி லைன் சங்கம். மெயின் டைரக்டரி விரைவில் அச்சகத்துக்கு செல்கிறது என்று மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்தார். தங்களின் சேவையை பதிவிடும் பொழுது ஹேஷ்டாக் பயன்படுத்தினால் லைன்ஸ் இயக்கத்தின் செயல்பாடுகளை அனைவரும் அறிவர் என்று தெரிவித்தார் லைன்ஸ் அப் மாவட்ட தலைவர் அவர்கள். வேர்ல்ட் சைட் டே கருத்தரங்கமானது ஜூம் ஆப் வாயிலாக சிறப்பாக நடைபெற்றது. அன்னதானம் வழங்கியது காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லைன் சங்கம். 8/10/2020 அன்று கேட்கப்பட்ட வினாவிற்கு பதிலளித்தோரின் விவரங்கள் வருகின்றது. சேந்தமங்கலம் பாரத் மாதா லைன் சங்கம் பனை விதைகள் விதைத்தார்கள். அக்டோபர் மாத உறுப்பினர் சேர்க்கை சலுகை பட்டியலை வெளியிட்டார் GMT ஒருங்கிணைப்பாளர் அவர்கள். மேலவளம் கருங்குடி 100வது லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. கொரோனா விழிப்புணர்வு அளித்தது அச்சிறப்பாக்கம் கோயில் நகர லைன் சங்கம். லைன்ஸ் நியூஸில் 5வது நாளான இன்று லைன்ஸ் குவிசன் 5வது வினா கேட்கப்பட்டுள்ளது. அரிசி வழங்கியது காஞ்சிபுரம் அசோக் நகர் லைன் சங்கம். விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் 101வது நாளை முன்னிட்டு 9/10/2020 அன்று ராணிப்பேட்டை லிபர்டி லைன் சங்கத்தின் சார்பாக பொதுமக்கள் 100 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இச்சேவையினை சிறப்பாக கலந்து கொண்டு ஆற்றினார்கள். மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் ஜிஏவி மாவட்ட தலைவருமான MJF லயன் டாக்டர் எம் கல்லழகர் அவர்கள் தெரிவித்த மகிழ்ச்சியான செய்தியாவது, மெயின் டைரக்டரி முகப்புடன் முழுவதும் தயாராகிவிட்டது என்றும் விரைவில் அச்சகத்திற்கு செல்கிறது என்பதும் தெரிவித்துக் கொண்டார். லைன்ஸ் அப் மாவட்ட தலைவர் லயன் யூ விக்ரம் அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், சமூக வலைதளமான ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் தங்களின் சேவையை பதிவிடும் பொழுது ஹேஷ்டாக் பயன்படுத்தினால் லயன்ஸ் இயக்கத்தின் செயல்பாடுகளை அனைவரும் அறிவர். நமது லயன்ஸ் இயக்கத்தை ட்ரெண்ட் செய்யும் பொழுது லயன்ஸ் உறுப்பினர்கள் சேவையில் முதன்மையானவர்களாக விளங்குகிறார்கள் என்று உலக அளவில் பேசப்படுவார்கள். மேலும் ஹேஷ்டாக்கில் பயன்படுத்தும் வார்த்தைகள் குறிப்பாக லயன்ஸ் கிளப், வி சர், லியோ கிளப், லயன்ஸ் எவ்ரிவேர், கைண்ட்னஸ் மேட்டர்ஸ், லயன்ஸ் ஃபைட் டயபெட்டிக்ஸ், ஹோப்ஸ், லைன்ஸ் கிளப் என்ற உங்கள் பதிவின் முடிவில் பயன்படுத்துமாறு லைன்ஸ் அப் மாவட்ட தலைவர் அன்புடன் கேட்டுக்கொண்டார். 324A4 மாவட்டத்தின் 2020-2021 ஆண்டின் வேர்ல்ட் சைட் டே கருத்தரங்கமானது 8/10/2020 அன் GLT ஒருங்கிணைப்பாளர் MJF லயன் இன்ஜினியர் யூ கோகுலகிருஷ்ணன் அவர்களது தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. MJF லயன் பகவத்கீதா அவர்கள் கொடிவணக்கம் வாசித்தார். மாவட்ட ஆளுநர் MJF லயன் கே அருண்குமார் அவர்கள் துவக்க உரை வழங்கினார். உடனடி முன்னாள் மாவட்ட ஆளுநர் PMJF லயன் வி ராமர் மற்றும் மாவட்ட முதல் துணை ஆளுநர் MJF கே ஐயனாரப்பன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். வேர்ல்ட் சைட் டே என்ற தலைப்பில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் PMJF லயன் டாக்டர் VM சங்கரன் அவர்கள் இக்கருத்தரங்கத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான முறையில் பயிற்சி அளித்தார். லயன் ராஜேந்திரன் அவர்கள் பயிற்சியாளரிடம் தனது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றார். இறுதியாக GLT ஒருங்கிணைப்பாளர் MJF லயன் இன்ஜினியர் யூ கோகுலகிருஷ்ணன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லைன் சங்கத்தின் சார்பாக 9/10/2020 அன்று பொருளாளர் லயன் இ சீனிவாசன் அவர்களின் நண்பர் PMJF லயன் இ ராஜாபாதர் அவர்களின் பேரன் வி கவுனிஷ் பிறந்த தினத்தை முன்னிட்டு வள்ளலார் அருள் நிலையத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அச்சங்கத்தின் தலைவர் MJF லயன் சி உதயகுமார், செயலாளர் லயன் வி பத்மநாபன், பொருளாளர் லயன் இ சீனிவாசன் மேலும் வட்டார தலைவர் MJF லயன் சி தங்கவேலு மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவையாற்றினார்கள். வந்தவாசி மலைநகர் லைன் சங்கத்தின் சார்பாக 8/10/2020 அன்று நாள்தோறும் அன்னதானம் என்ற திட்டம் மூலம் பொதுமக்கள் 25 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இச்சேவையினை சிறப்பாக செய்தார்கள். 8/10/2020 அன்று கேட்கப்பட்ட கேள்வியானது, பன்னாட்டு லயன் சங்கங்களில் புதிய சங்கம் ஆரம்பிக்க கீழே கொடுக்கப்பட்டவர்களில் யாரெல்லாம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும்? இதற்கான சரியான விடை D. All of the above.
இதற்கான சரியான விடை அளித்தவர்களின் விவரங்கள். மாவட்ட தலைவர் லாயன் எஸ் விவேகானந்தம், குடியாத்தம் டவுன் மண்டல தலைவர் லாயன் கே வி சந்திரசேகரன், திருவண்ணாமலை நகர் லைன் சங்கம் செயலாளர் லாயன் கே ரகுராமன், திருவண்ணாமலை நகர் லைன் சங்கம் வட்டார தலைவர் MJF லாயன் பி ஓம் பிரகாஷ், மாமல்லபுரம் லைன் சங்கம் லாயன் ஏ கோகுலரமணன், திருவண்ணாமலை நகர் லைன் சங்கம் வட்டார தலைவர் லாயன் கே முத்து, பணப்பாக்கம் கிரீன் டவுன் லைன் சங்கம். சேந்தமங்கலம் பாரத் மாதா லைன் சங்கம் மற்றும் அசநெல்லிக்குப்பம் கிராம மக்கள் இணைந்து 8/10/2020 அன்று 6,000 பனை விதைகள் கொசத்தலை ஆற்றின் இரு கரையில் நடப்பட்டது. இச்சேவையின் மொத்த மதிப்பு 20,000 ரூபாய் ஆகும். அச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இச்சேவையினை சிறப்புற ஆற்றினார்கள். GMT ஒருங்கிணைப்பாளர் PMJF லயன் சி புவனேஸ்வரி அவர்கள் தெரிவித்ததாவது, நமது மாவட்ட ஆளுநர் MJF லயன் கே அருண்குமார் அவர்கள் அறிவித்த சலுகையின்படி புதிய உறுப்பினர்களுக்கு பன்னாட்டு நுழைவு கட்டணம் $35 தள்ளுபடி. இந்த சலுகை 2020 டிசம்பர் மாதம் வரை மட்டுமே என்றும், மாவட்ட ஆளுநர் அவர்கள் அறிவித்தபடி மாவட்ட சந்தா 750 ரூபாயிலிருந்து 95 ரூபாயாக குறைந்துள்ளது என்றும், அக்டோபர் 15 இணையும் அனைத்து புதிய உறுப்பினர்களுக்கும் உறுப்பினர்களை வழங்கும் ஸ்பான்சர் நபர்களுக்கு 324 கூட்டு மாவட்டத்தின் சான்றிதழ் வழங்கப்படுகின்றது என்றும் தெரிவித்தார். மேலும் GMT ஒருங்கிணைப்பாளர் PMJF லயன் சி புவனேஸ்வரி அவர்கள் அக்டோபர் 15 மாவட்டத்தில் இணையும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் $5 வழங்குவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். FWC ஒருங்கிணைப்பாளர் லயன் எம் விஷ்ணுராம் அவர்கள் அக்டோபர் 15 மாவட்டத்தில் இணையும் பெண் உறுப்பினர்களுக்கு மட்டும் $5 வழங்குவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். ஒவ்வொரு சங்கமும் குறைந்தது 2 உறுப்பினர்களை இணைத்து மாவட்டத்தில் தடம் பதிக்க வேண்டும் என்று அன்புடன் அவர் கேட்டுக்கொண்டார். மேலவளம் கருங்குடி நூற்றாண்டு லைன் சங்கத்தின் சார்பாக 9/10/2020 அன்று சங்கத்தின் விரிவாக்க தலைவர் மற்றும் கௌரவ உறுப்பினர் டாக்டர் எம் வரதராஜன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்கள் 500 அன்னதானம் வழங்கப்பட்டது. அச்சங்கத்தின் தலைவர் லயன் வி யோகா தங்கராஜ், செயலாளர் லயன் ஜே குகன், பொருளாளர் லயன் ஆர் துளசிங்கம், மேலும் முன்னாள் தலைவர் லயன் கஜபதி, லயன் சரவணன், லயன் சதீஷ் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவையாற்றினார்கள். அச்சிறப்பாக்கம் கோவில் நகர் லைன் சங்கம் 8/10/2020 அன்று அச்சிறப்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் அச்சிறப்பாக்கம் காவல் ஆய்வாளர் திரு DS சரவணன் அவர்களின் தலைமையில் அச்சிறப்பாக்கம் ஆரம்ப சுகாதார பேரூராட்சி துறையை சார்ந்தவர்கள் முன்னிலையில் கொரோனா விழிப்புணர்வை அளித்தார்கள். இச்சேவையில் அச்சங்கத்தின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இச்சேவையினை சிறப்பாக செய்தார்கள். லைன்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம். லைன்ஸ் நியூஸில் வரும் லைன்ஸ் குசின் இந்த வாரத்தின் 5வது வினாவை தற்போது காண்போம். இளைஞர்களின் மேம்பாட்டிற்காகவும் LCIF நிதியானது பயன்படுத்தப்படுகிறதா, ஆம் அல்லது இல்லை என்று பதிலளிக்கவும். கேள்விக்கான சரியான விடையை நாளை லைன் செய்திகள் வருவதற்குள் 8300877 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். அனுப்ப வேண்டிய முறை: உங்கள் பெயர், உங்கள் லைன்ஸ் பதவி, உங்கள் லைன்ஸ் சங்கம், கேள்விக்கான விடை. சரியான விடையளிக்கும் லைன்ஸ் அன்பர்களுக்கு தினமும் ஒருவரை தேர்ந்தெடுத்து ஞாயிறு அன்று குலுக்கல் முறையில் பரிசு வழங்கப்படும். மேலும் தொடர்ந்து 5 சரியான விடை அளிக்கும் லைன்ஸ் அன்பர்களை குலுக்கல் முறையில் ஞாயிறு அன்று தேர்ந்தெடுத்து சிறப்பு பரிசு வழங்கப்படும். பரிசுகளை வழங்குபவர் TR விசாலாட்சி பாத்திரம் மற்றும் பர்னிச்சர் உரிமையாளர் மற்றும் PST பயிலரங்கம் மாவட்ட தலைவர் லயன் டி ராமலிங்கம் அவர்கள். பதிலை சொல்லுங்க, பரிசை அள்ளுங்க. காஞ்சிபுரம் அசோக் நகர் லைன் சங்கத்தின் சார்பாக தினம் ஒரு சேவையில் 9/10/2020 அன்று 15 அரிசி தானமாக வழங்கப்பட்டது. இச்சேவையில் அச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவையாற்றினார்கள். லைன்ஸ் செய்திகளை linesup.in என்ற இணைய முகவரி மூலம் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.